2018ல சட்ட கமிஷன் இதே போல ஒரு முயற்சி எடுத்தது. அந்த முயற்சியினுடைய இறுதியில சட்ட கமிஷன் என்ன முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னா, இன்றைய சூழலில் அட் திஸ் ஜங்க்சர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. இன்றைய சூழலில் பொது சிவில் சட்டம் விரும்பத்தக்கதும் அல்ல, தேவையானதும் அல்ல. பொது சிவில் சட்டத்தை மட்டும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ல இருக்கு, ஆகவே நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்வதை அப்படியே நம்ப முடியுமா? அதுல ஒரு இக்கு வைக்கிறாங்க. யூனிஃபார்ம் என்பதும் ஈக்குவல் என்பதும் வெவ்வேறான வார்த்தைகள். நீங்க வந்து ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வந்தால் அது பாலின சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சட்டமாக இருக்குமா? எல்லா மதங்கள்லையும் பெண்களுக்கு பாகுபாடான அம்சங்கள் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, யூனிஃபார்மிட்டிங்கிறது வேற, ஈக்குவாலிட்டிங்கிறது வேற. நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவதாலேயே அனைத்து சமூகங்களிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம உரிமை வழங்குகிற சட்டமாக அது இருக்கும் என்று சொல்வதற்கான கேரண்டி இல்லை. ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ மூணு அம்சமோ நாலு அம்சமோ அஞ்சு அம்சமோ பெண்களுக்கு பாகுபாடாதான் இருக்கு. இந்து மதம் சார்ந்த சட்டத்திலையும் அது இருக்கு. பார்சி பெண்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துரிமையில பாதிதான் இவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள். இப்ப வந்து வெளியில இருக்கிறவங்களை திருமணம் செஞ்சா பார்சி மதத்தை சார்ந்த பெண்கள் வந்து, பார்சி மதத்துக்கு ஒரு கோயில் இருக்கு, ஃபயர் டெம்பிள், தீ கோயில், அதுக்குள்ள நெருப்பு கோயிலுக்குள்ள போவதற்கான உரிமையை கூட அவங்க இழக்க வேண்டியிருக்கு. பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையிலேயே பெண்களை பாதுகாப்பதற்காக இதுல மாற்றம், பொது சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்க இந்து மதம் உள்பட எல்லா சட்டங்கள்லையும் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. அவங்க பண்ணல. அப்ப என்னன்னா, அவங்களுடைய கடந்த கால 9 ஆண்டு ஆட்சியை பார்க்கிறோம். அதுக்கு முன்னால பிஜேபிங்கிற கட்சியினுடைய அரசியல் எப்படி இருந்தது, ஆர்எஸ்எஸ் அரசியல் எப்படி இருந்ததுங்கிறதை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இப்ப ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் போது அவங்க அதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி. அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மோடி அரசாங்கம் பல்வேறு வடிவங்களில் முன்வைத்து கொண்டே இருக்கிறது. அது வந்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சைங்கிறது நடக்குது. ஏற்கனவே சென்ற ஆண்டு சுஷில்குமார்ங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து, அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி, அதில் வந்து அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த பொது சிவில் சட்டம் வேணுமா வேணாமாங்கிறது பற்றி கருத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்தது. ஆனால் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பொதுமக்களுக்கு கொடுத்த அறிவிப்பில் 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்லாம் வந்தது. அப்போ அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வேறு சில அமைப்புகள் சார்பாக நம்முடைய கருத்தை நம்ம தெரிவித்தோம். ஆனால் அதில் பிரதானமாக என்ன சொல்லியிருந்தோம்னா, இவ்வளவு பிரதானமான ஒரு விஷயம், பல்வேறு சமூகங்களை பல்வேறு பகுதியை பாதிக்கக்கூடிய இவ்வளவு சீரியஸான விஷயத்துக்கு வெறும் 21 நாளில் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க, கருத்து கொடுங்க, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு வந்து அவசர கதியாக இதை செய்வது சரியல்ல. இதுக்கு வந்து கூடுதல் நேரம் வேணும். முதல்ல இது தேவையில்லை இப்போதைக்கு, அப்படியே பேசுவதாக இருந்தாலும் ஒரு நிதானமாக அனைவருடைய கருத்துக்களையும் சேகரிப்பதற்கு நீங்கள் வந்து கூடுதலாக நேரம் கொடுக்கணுங்கிற ஒரு கடிதம் கூட ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக அந்த கமிட்டிக்கு கொடுத்துருந்தோம். இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, சட்ட கமிஷனே இப்படியான ஒரு அறிவிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட்டிருக்கு. ஜூலை 15ஆம் தேதிக்குள் பொது சிவில் சட்டம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க அப்படின்னு. 2018ல சட்ட கமிஷன் இதே போல ஒரு முயற்சி எடுத்தது. அந்த முயற்சியினுடைய இறுதியில சட்ட கமிஷன் என்ன முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னா, இன்றைய சூழலில் அட் திஸ் ஜங்க்சர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. இன்றைய சூழலில் பொது சிவில் சட்டம் விரும்பத்தக்கதும் அல்ல, தேவையானதும் அல்ல. நைதர் நெசசரி நார் டிசையரபிள் அப்படிங்கிற வரிகளை தான் அவங்க போட்டிருந்தாங்க. அப்ப 2018ல விவாதித்து வேண்டாம் என்று தள்ளி வைத்த ஒரு விஷயத்த திரும்ப 2023ல சட்ட கமிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பதான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு அரசியல் இதுல வந்து பிரதிபலிக்குது. ஆனால் அவங்க பல விஷயங்கள் செய்யும் போது அது வெறுப்பு அரசியல்ங்கிறத ஒரு நேரடியாக வெளிக்காட்ட மாட்டாங்க. ரொம்ப நியாயமாக, ரொம்ப நேர்மையாக அனைத்து சமூக மக்களுக்கும், அனைத்து சமூக பெண்களுக்கும் அல்லது இஸ்லாமிய பெண்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நாங்கள் சில விஷயங்களை கொண்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டு, அந்த பிம்பத்துக்குள்ள இந்த குறுகிய அரசியல்
அப்படிங்கிறது இருக்கும். எல்லாம் சேதாரம் விளைவிக்கக்கூடிய விஷமத்தனமான விஷயங்கள் பூரா இந்த ஒரு நல்ல ஒழுங்கான நேர்மையான நியாயமான பிம்பத்துக்குள்ள இது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம வந்து நுட்பமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ ஒன்று வந்து அரசாங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசியல் சாசனத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபிள், வழிகாட்டும் நெறிமுறையில் இருக்குது அப்படின்னு. அதனால் அதுதானே நாங்கள் கொண்டு வர்றோம், இது வந்து எங்கள் சொந்த அஜெண்டான்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, வழிகாட்டும் நெறிமுறையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்கு. அதாவது ஒரு அரசு எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் பொருளாதார தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, சமூக தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பண்பாட்டு தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பல விஷயங்கள். இப்போ வந்து தொழிலாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நிர்வாகங்களில் தொழிலாளிகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடு, அதே போல் தொழிலாளிகளுக்கு வந்து வாழ்க்கை ஊதியம், வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அந்த ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தொழிலாளிகள் குறித்து இருக்கு. அப்போ இந்த மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபிள் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கு, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி இல்லைங்கிறது மட்டுமில்லை, இந்த காலகட்டத்தில் பிஜேபி அரசாங்கம் எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் காட்டுகிற வழிக்கு எதிர்த்து செயல தான் போய்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் மற்ற பல மக்களுக்கு சாதகமான தேவையான வாழ்க்கைக்கு ஆதாரமான பல விஷயங்களை செயல்படுத்தாதது மட்டுமல்ல, அதற்கு நேரெதிரான பாதையில் போகக்கூடிய ஒரு அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை மட்டும் டைரக்டிவ் பிரின்சிபிளில் இருக்குது, ஆகவே நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்வதை அப்படியே நம்ப முடியுமா? அதில் ஒரு இக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக யூகிக்க முடியும். அடுத்தது வந்து இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து காமன் அல்லது யூனிஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்துக்கு காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் என்பதும் ஈக்குவல் என்பதும் வெவ்வேறான வார்த்தைகள். நீங்கள் வந்து ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வந்தால் அது பாலின சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சட்டமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. ஆனால் சொல்றது என்ன, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சட்டம் இருக்கு, இதில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆகவே பெண்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கிறதுக்காக எந்த மதமாக இருந்தால் என்ன, எல்லாத்துக்கும் வந்து இந்தியா ஒரு நாடு தானே, அப்படிதானே ஒரே நாடு அப்படிதானே பேசுகிறாங்க, அதனால ஒரே நாடு அப்படிங்கிற முறையில் ஒரே மாதிரியான சிவில் சட்டம். ஏன்னா நமக்கு வந்து கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், அதில் மத வித்தியாசம் எல்லாம் கிடையாது. சிவில் சட்டம்னு சொல்லும்போது திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, குழந்தையை தத்தெடுக்கும் உரிமை, குழந்தையை பராமரிக்கிற கார்டியன்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சிவில் சட்டங்களுக்கு கீழே வருது. அது வந்து மதம் சார்ந்த சட்டங்கள்ங்கிற அடிப்படையில் வித்தியாசமாக இருக்குது. அதனால் சொல்கிறது வந்து ரொம்ப தேன் மாதிரி இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா மதங்கள்லையும் பெண்களுக்கு பாகுபாடான அம்சங்கள் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, யூனிஃபார்மிட்டிங்கிறது வேற, ஈக்குவாலிட்டிங்கிறது வேற. நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவதாலேயே அனைத்து சமூகங்களிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம உரிமை வழங்குகிற சட்டமாக அது இருக்கும் என்று சொல்வதற்கான கேரண்டி இல்லை, உத்தரவாதம் இல்லை. இப்போ ஜனநாயக மாதர் சங்கம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவல் லாஸ் பேஸ்ட் ஆன் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. சமமான சட்டம் வேணுமா, ரைட்டு. ஆனால் அந்த சமமான சட்டங்கள், அதாவது அனைத்து சமூக பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய சமமான சட்டங்கள் என்பது பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏன் இந்த பிரச்சனையை நம்ம வந்து எழுப்புகிறோம், ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு ஏன் சொல்கிறோம், பாலின சமத்துவம் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோன்னா, எல்லா மதம் சார்ந்த சட்டங்கள்லையும் ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ மூணு அம்சமோ நாலு அம்சமோ அஞ்சு அம்சமோ பெண்களுக்கு பாகுபாடாக தான் இருக்குது. இந்து மதம் சார்ந்த சட்டத்திலையும் அது இருக்குது. பொதுவான ஒரு சொத்துரிமை அல்லது கார்டியன்ஷிப்பு, தத்தெடுக்கும் உரிமை, இதில் எல்லாம் வந்து வேறுபாடுகள், ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடுகள் வந்து இந்து மதம் சார்ந்த சட்டங்களில் இருக்குது. சொத்துரிமை மாதிரியான விஷயங்கள் வந்து இஸ்லாமிய சட்டம், கிறித்துவ சட்டம், இதில் வந்து சொத்துரிமைங்கிறது பெண்களுக்கு சம உரிமைங்கிறது கிடையாது. அதே போல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு விவாகரத்துன்னு வந்தா, ஆண்கள் கணவன்மார்கள் விவாகரத்து பண்ணணும்னா மனைவிக்கு எதிராக ஒரே ஒரு குற்றத்தை சொன்னா போறோம். ஆனா பெண்கள் வந்து கணவனை பண்ணணும்னு சொன்னா
ஒன்று சொன்னால் போதாது, ரெண்டு சொல்லணும். ரெண்டு விதமான குற்றங்கள் வந்து கணவன் செய்திருப்பதாக நம்ம வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த கிறித்துவ மதம் சார்ந்த சட்டத்தில் இருக்குது. இப்போ வந்து பார்சி மதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பார்சி மதத்தை சார்ந்த பெண் அந்த மதத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு ஆணை திருமணம் செய்தால் சொத்துரிமையை இழக்கணும். இப்படி இருக்கு அவங்க சட்டம். பார்சி மதத்தை சார்ந்த ஒரு ஆண் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு சொத்துரிமை என்று வரும்போது, பார்சி பெண்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துரிமையில் பாதி தான் இவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ வந்து வெளியில் இருக்கிறவங்களை திருமணம் செஞ்சால் பார்சி மதத்தை சார்ந்த பெண்கள் வந்து, பார்சி மதத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, ஃபயர் டெம்பிள், தீ கோயில், அதுக்குள்ளே நெருப்பு கோயிலுக்குள்ளே போவதற்கான உரிமையை கூட அவங்க இழக்க வேண்டியிருக்கும். அதே போல் சீக்கிய மதம் சார்ந்த சட்டங்கள்லையும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் கோவா யூனியன் பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு குடும்ப சட்டம், ஃபேமிலி லான் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று என்ன கொடுத்துருக்குன்னா, 30 வயசுக்குள்ளே மனைவி வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த பெண்ணை கணவன் விவாகரத்து செய்யலாம். அதனால் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் என்ன அப்படின்னா, 30 வயசுக்குள்ளே வந்து ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுப்பது, கொடுக்க முடியலைன்னா விவாகரத்து செய்யலாம். அதனால் இப்படி எல்லாமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக நிலம், நிலத்தின் மீதான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய உரிமை. இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சில சட்ட திருத்தங்கள் வந்து, மகளாக இருந்தாலும் விவசாய நிலத்தின் மேல உரிமை இருக்குது அப்படிங்கிற சில திருத்தங்கள் வந்துருச்சு. ஆனால் சில அம்சங்கள் வந்து மாநில அரசாங்கங்கள் சில சட்டங்கள் வச்சுருக்காங்க. இப்போ வந்து உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம், அந்த மாநிலங்களுக்கு விவசாய நிலம் குறித்த சில தனியான சட்டங்கள் இருக்குது. அப்போ பொதுவான சட்டம் வந்து பெண்களுக்கு நிலத்தின் மீது உரிமை இருக்குன்னு சொன்னாலும் கூட, இந்த ரெண்டு மாநிலங்களில் வந்து உள்ளூர் சட்டம் என்பது மகள் என்று சொன்னால் விவசாய நிலத்தில் அவளுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறது. அதனால் இப்படி நம்ம வந்து கதகதையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ எல்லா மதங்கள்லேயுமே பெண்களை பாகுபடுத்துகிற அம்சங்கள்ங்கிறது இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சமூகம், மதம் வந்து ஆணாதிக்கத்தை நியாயப்படுத்துகிறது. எனவே இயல்பாகவே மதம் சார்ந்த சட்டம்னு சொன்னால் இந்த பாகுபாடு இருக்கத்தான் இருக்கும். அப்போ பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையிலேயே பெண்களை பாதுகாப்பதற்காக இதில் மாற்றம், பொது சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, அவங்க இந்து மதம் உள்பட எல்லா சட்டங்கள்லையும் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. அவங்க பண்ணலை. அப்போ என்னன்னா, அவங்களுடைய கடந்த காலம், இப்போ 9 ஆண்டு ஆட்சியை பார்க்குறோம், அதுக்கும் முன்னால் பிஜேபிங்கிற கட்சியினுடைய அரசியல் எப்படி இருந்தது, ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் எப்படி இருந்ததுங்கிறத எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போது அவங்க அதை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுடைய மதம் சார்ந்த சட்டங்களில் கை வைப்பது, அவ்வளவுதான். இந்து மதம் சார்ந்த சட்டங்கள் பாதுகாக்கப்படும், ஏன்னா அவங்களுக்கு ஆணாதிக்கத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. இதர மதம் சார்ந்த சட்டங்கள்ல யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற பேர்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான, அதுல ஒரு ஹாரஸ்மெண்ட்டை உருவாக்குவதற்கான ஏற்பாட்டை தான் அவங்க செய்யறாங்க. எனவே பெண்கள் பற்றிய அக்கறையோ அல்லது பாலின சமத்துவம் குறித்த அக்கறையோ இந்த அஜெண்டாவுக்கு பின்னால சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். இன்னொன்று என்னன்னா, ஜனநாயக மாதர் சங்க சார்பாக கொடுத்த கடிதத்தில் அது இருக்குது. நம்ம வந்து இப்போ சமீப காலமாக வந்திருக்கக்கூடிய சில சட்டங்கள், அந்த சட்டங்கள்லாம் நம்ம வந்து குறிப்பிடுறோம். அந்த சட்டங்கள் வந்து என்னன்னா, எல்லா மதங்களை சார்ந்த பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் தான். இப்போ வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், அதில் வந்து சிவில் அம்சமும் இருக்குது, கிரிமினல் அம்சமும் இருக்குது. அதனால் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வந்து எல்லா மதங்களை சார்ந்த பெண்களுக்கும் அது பொருந்தும். அதே போல் குழந்தை திருமண தடுப்பு சட்டம், அதுவும் வந்து எல்லா மதத்தை சார்ந்த பெண்களுக்கும் பொருந்தும். இப்போ சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய பல சட்டங்கள் எல்லா மதங்களை சார்ந்த பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்களாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன கேட்குறோம்னா, நீங்கள் வந்து மாற்றம் வரணும்னா இந்த மாதிரியான சில பொதுவான சட்டங்களை கொண்டு வாங்க. நீங்கள் மதம் சார்ந்த சட்டங்களில் கை வைப்பதற்கு பதிலாக நீங்கள் வந்து சொத்தில் சமபங்கு அப்படிங்கிற விஷயங்கள், இப்போ வந்து மேட்ரிமோனியல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கூடுதலாக வருது. திருமணத்திற்கு பின் சேருகிற சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்கிறதா இல்லையான்னு சமீபத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்கு. அதில் வந்து கணவனுடைய சம்பாத்தியத்தில் சொத்து வாங்கினாலும் கூட அந்த சொத்தை கணவன் சம்பாதிப்பதற்கு ஒரு உகந்த சூழலை ஏற்படுத்துவது மனைவியினுடைய உழைப்பு, குடும்பத்தில் செய்யக்கூடிய பணிகள், குழந்தை பராமரிப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கணவன் அந்த சொத்தை வாங்குவதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்துகிறது. அதனால் நேரடியாக
இவங்க வருமானம் ஈட்டி அந்த சொத்தை வாங்கலைன்னா கூட கணவன் வாங்குகிற சொத்தில் இவர்களுக்கு சமபங்கு இருக்கிறதுங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சட்டமாக்கலாம். திருமணத்திற்கு பின் சேருகிற சொத்தில் மனைவிக்கும் சமபங்கு அப்படிங்கிற விஷயங்களை தாராளமாக கொண்டு வரலாம். அதனால இந்த மாதிரி அனைத்து மதங்களுக்கும் பொருந்தக்கூடிய சில பொதுவான சட்டங்களை கொண்டு வந்தாலே அது மதம் சார்ந்த தனிநபர் சட்டத்தை மீறி இந்த பொதுவான சட்டம்தான் அவங்களுக்கும் அமலாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். எனவே பெண்களுக்கோ பாலின சமத்துவத்திற்கோ அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இப்போ நாங்கள் முன்வைக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆலோசனைகள் அப்படிப்பட்ட ஆலோசனைகள் தான் வந்து அரசிடமிருந்து வரும். அதற்கு மாறாக குறுகிய அரசியல் அஜெண்டா, சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு அரசியல், இதுதான் இன்றைக்கு தூக்கலாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சித்தாந்தத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது. நடைமுறை கொள்கையின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அரசு பொது சிவில் சட்டம் என்று பேசும்போது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய அரசியல் தேவை, அவர்களுடைய சித்தாந்தம், அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த அஜெண்டாவை கொண்டு வருவாங்க. எனவே இது முழுக்க முழுக்க குறுகிய அரசியல் நோக்கம் கொண்ட சிறுபான்மை வெறுப்பு அரசியலை உள்ளடக்கிய, பெண் சமத்துவம் பற்றி கவலையே படாத ஒரு மோசமான அரசியல் நடவடிக்கை தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசாங்கம் பேசக்கூடிய பொது சிவில் சட்டம். எனவே அது இப்போ தேவையில்லைங்கிற நிலைப்பாட்டை தான் எடுக்கணும். மதம் சார்ந்த சட்டங்களில் மாற்றங்கள் வரணுமானா வரணும். அந்த மாற்றங்கள் அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கலந்து பேசி அவங்க அந்த மாற்றங்களை, சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளை எடுக்கணும். பெண்கள் இயக்கங்கள் இது குறித்து கூடுதலான ஆலோசனைகளை வழங்கணும். இந்த பாதையில தான் நம்ம மாற்றங்களை கொண்டு வரணுமே ஒழிய ஒரு மோசமான அரசியல் அஜெண்டாவை வைத்து கொண்டு அதிரடியாக அனைவரோடும் கலந்து பேசாமல் மிக குறுகிய காலத்தில் அவசர கதியாக இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வருவது இந்த சமூகத்திற்கு எந்த விதத்திலும் உதவாது அப்படிங்கிற எச்சரிக்கையை நம்ம மனசுல வச்சுக்கணும்.